வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேர்ந்த கவியரசன். நம்ம இப்போ இருக்கிற இடம் கல்பாக்கம் அடுத்த கடலூர்ன்ற வில்லேஜில் இருக்கோம். ஒரு 2 ஏக்கர் அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ், மேங்கோ ஃபார்ம் வந்திருக்கு. ஊரை ஒட்டி பக்கத்தில் ஸ்கூலுங்கெலாம் இருக்குது. நல்லா ஒரு சேஃபான ப்ராப்பர்ட்டி இது. ஸ்கூலு, அந்த பில்டிங் தெரியல, ஸ்கூலு பக்கத்தில் வீடுங்க இருக்குது. நல்லா ஃப்ரண்டேஜோடு இருக்குது பாருங்கள். கருங்கல் காம்பவுண்டு ஒரு 7 அடி போட்டு அதுலேருந்து ஒரு 3 அடி கம்பியில் வெளியே போட்டிருக்காங்க. 2 கேட் இருக்குது, பெரிய கேட்டு ஒன்று, சின்ன கேட்டு ஒன்று இருக்குது. ஃபுல்லாகவே ஃபார்ம் தான், மேகா ஃபார்ம் தான். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லேபர் குவார்டர்ஸ் ஒன்று சின்னதாக போட்டிருக்காங்க பாருங்கள். இது லேபர் குவார்டர்ஸு. ப்ராப்பர்ட்டி சுற்றி கருங்கல் கம்பர் தான் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே மேங்கோ ஃபார்மு, கோகோனட்டு. காம்பவுண்டு ஒட்டி பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வச்சுருப்பாங்க, டீ கூட வச்சுருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி சுற்றி கருங்கல் கம்பவுண்டு தான். ஃபுல்லாகவே பங்கனப்பள்ளி மாமரம். கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், ஒரு சில மாமரத்தை எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்னதில் என்ன பண்ணுவோன்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே வச்சுருவாங்க. அடர்த்தியாக இருந்தால் காய் காய்க்காது, வேறு ஒன்றும் இல்லை. எந்தெந்த மரம்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், அப்போ தான் நல்லா காய் காய்க்கும். நேற்று தான் ஏறு ஓட்டி விட்டுருக்காங்க. இடம் வந்து கிளியர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி நல்ல ஃப்ரண்டேஜ். இந்த 2 ஏக்கரை 3 பேரை கூட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு 70 சென்ட் அந்த ரேஞ்சில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மரங்கள் திட்டமான மரங்கள், ஏஜ்டு மரங்கள் கிடையாது, திட்டமான மரங்கள் தான். தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 இயர்ஸ் ஓல்டு மரங்கள் தான். முருங்கை மரம், நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி வீடுங்க தான். ஒரு அமைதியான சூழல். ECR-லேருந்து சிசைட் இந்த ப்ராப்பர்ட்டி. ECR-லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி 2 கிலோமீட்டர் வந்துடும். ECR To Property 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சிசெட் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு, செய்யூர் தாலுக்கா, செய்யூர் SRO தான் வந்துடும். இந்த சைடு நல்லா டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மரத்தோட இலை இன்னொரு மரத்தில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்போ தான் காய் நல்லா காய்க்கும். மரத்துக்கும் காத்தோட்டம் தேவைப்படும். ரெண்டு போர் சர்வீஸ் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. ரெண்டு போர் இருக்குது, ஆனால் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக இருக்குது. இதில் நல்லா ப்ராப்பர் ஃபார்ம். இது ப்ராப்பர் ஃபார்ம்னா இந்த ஓப்பன் லேண்டில் வந்து ஊடு பயிர் பண்ணுவாங்க. இப்போ இதில் கூட வந்து உளுந்து போட போகிறாங்க, உளுந்து வேர்க்கடலாம் போடுவாங்க இந்த இருக்கிற கேப்பில். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்குது பாருங்கள். தென்னைமா, வாழை இருக்குது, சப்போட்டா இருக்குது, கொய்யா இருக்குது, முருங்கை மரம் வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி சுற்றி தேக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. இதுதான் மோட்டர் ஷெட்டு. நம்ம ஏரியாவில் வந்து ஆற்றுப்படுகை இது. இங்கே கிணறு வராது, போர் தான், போர் ஷெட்டு இது. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வீடுங்க தான் பாருங்க. ஒரு நல்ல சேஃப் ஜோனான பிளேஸ் தான் இது.
ஒரு ஏக்கரோட விலை 2 ஏக்கர் நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு ஏக்கரோட விலை 60 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்னா, இதில் வந்து சென்ட்டு கணக்கில் இல்லை, ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இந்த சென்ட்டுனால அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு சிலருக்கு வந்து மைனஸாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம். இந்த ஐடி டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு இது அட்வான்டேஜ் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு வந்து அதிகமாகும், 268 ரூபாய் இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு. சென்ட்ரில் இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு கம்மியாகும், ஃபுல் ஒயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும். இன்னொரு போர், ரெண்டு போர் சொன்னேன் இல்லையா, இது செகண்ட் போரு. 2 ஏக்கர் மேங்கோ ஃபார்மு, ஈஸியாக இருந்து 2 கிலோமீட்ரு, 1 ஏக்கரோட விலை 60 லட்சம் ரூபாய். வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணுன்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.